கதை சொல்லும் செய்தி எச்சரிக்கைகளை பொருட்படுத்துங்கள். தேவையான அறிவுரைகளுக்கு சரியான எச்சரிக்கைகளுக்கு காது கொடுக்காதவர்கள் தங்கள் செயலால் தங்கள் அழிவை தாங்களே தேடிக்கொள்வார்கள். விபரீத ஆசைகள் எப்போதும் விபத்தில் போய் முடியும். அசட்டு புத்திக்காரர்கள் தாங்களாகவே வலையில் சென்று மாட்டிக்கொள்வார்கள். இதெல்லாம் பொதுவான நியதிகள். இந்த நியதிகளை விளக்கும்படியான ஒரு கதை. ஒரு குறும்புக்கார அசட்டு புத்திக்காரனுக்கு குதிரை ஒன்றை பார்த்தபோது அதன் வாலில் இருந்த முடிகள் ஒவ்வொன்றையும் பீத்தெறிய வேண்டும் என்ற ஆசை வந்தது. அவன் குதிரையின் வாளை தொட்டபோது குதிரைக்காரன் எச்சரித்தான். குதிரை உதைத்தால் வாயில் ஒரு பல் கூட தங்காது என அந்த குதிரைக்காரன் எச்சரித்தான். சரியான எச்சரிக்கையை தேவையான அறிவுரையை அந்த குதிரைக்காரன் வழங்கிவிட்டான். குறும்புக்கார அசட்டு புத்திக்காரன் அதை பொருட்படுத்தவில்லை. குதிரையின் வாளை பிடித்து ஒரு முடியை இழுத்தான் அந்த அசட்டு புத்திக்காரன். வலி தாங்க முடியாத குதிரை ஓங்கி உதைத்ததில் அவன் வாயில் இருந்த பற்களில் 32 ஒன்று கூட தேரவில்லை. அவன் பொக்கை வாயனாகிவிட்டான். அதற்கு குதிரைக்காரனிடம் நட்ட ஈடு கேட்டான். வேண்டுமென்றே வீம்பாக சென்று உதைப்பட்டதற்கெல்லாம் நட்ட ஈடு கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டான் குதிரைக்காரன். இந்த பிரச்சனை சண்டையாகி வழக்கு மன்றத்திற்கு போனது. நீதிபதி குதிரைக்காரனை விசாரித்தார். ஒவ்வொரு கேள்விகளாக அவனிடம் கேட்டார். நீதிபதியின் எந்த கேள்விக்கும் குதிரைக்காரன் பதில் சொல்லவில்லை. அந்த குதிரைக்காரனை பார்த்து நீதிபதி இப்போது கேட்டார், நீ என்ன ஊமையா என்று. அதற்கும் குதிரைக்காரன் எந்த பதிலையும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். இதை கண்ட குறும்புக்கார அசட்டு புத்திக்காரனுக்கு கோபம் வந்தது. அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. குதிரை வாளை பிடித்து முடியை இழுத்தால் அது உதைத்துவிடும், பற்கள் போய்விடும் என்று அப்போது பேசினாயே, இப்போது ஏனடா ஊமை போல் நடிக்கிறாய் என்று கேட்டான் அந்த அசட்டு புத்திக்காரன் குதிரைக்காரனை பார்த்து. நீதிபதி நடந்ததை புரிந்து கொண்டார். குதிரைக்காரனை விடுவித்தார். அசட்டு புத்திக்காரனை தண்டித்தார். பேசுவதால் மட்டுமல்ல, சில நேரங்களில் மௌனத்தாலும் வெற்றியை காண முடியும் என்பதை விளக்குகிறது இந்த கதை. அது மட்டுமா? அறிவுரைகளுக்கு காது கொடுங்கள். எச்சரிக்கைகளை பொருட்படுத்துங்கள். நீங்களாகவே வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். விபரீத ஆசைகள் விபத்தில் போய் முடியும். சரியான எச்சரிக்கைகளை அறிவுரைகளை காது கொடுத்து கேட்காதவர்கள் தங்கள் வாயாலேயே மாட்டிக்கொள்வார்கள் என்பன போன்ற உன்னத செய்திகளையும் அல்லவா இந்த கதை சொல்கிறது.